எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாமலா நிரஞ்சன். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது ரொம்பவும் அழகான கிறிஸ்மஸ் கப் கேக். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணுறோம். 150 கிராம் பட்டர், அதுக்கு 150 கிராம் சீனி. இதை இப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரெண்டரை முட்டையை வந்து சேர்த்துக்கிறோம். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டும் சேர்த்து இதுக்கு வெனிலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு சலிச்சு வச்சது 150 கிராம் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை சலித்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு நான் ஏற்கனவே சலித்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஃபோல்டிங் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா ஸ்பெச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப் கேக் மோல்டில் வந்து நான் கப் கேக் பேப்பரை போட்டு இதில் ஒரு கரண்டி எடுத்து இதில் பூ பண்ணிக்க போகிறேன். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 25 நிமிஷம் 150 சென்டிகிரேட்டில் இதை பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்ட கப் கேக் இப்போ ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு பொருத்தமான ஐசிங் ஒன்று நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி லீவ் நாசிலில் வந்து நான் இந்த ஐசிங்கை செஞ்சு காட்ட போகிறேன். அண்ட் அதோட க்ரீன் கலரும் நான் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ்க்கு பொருத்தமான கலர்ஃபுல்லான கப் கேக் பார்த்தீங்க. நீங்களும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை இதை செஞ்சு அசத்திடுங்க. இன்னொரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.